வேதமா தெய்வீக நாதமா தெய்வீக நாதமா நால் வகை வேதமா தெய்வீக நாதமா தெய்வீக நாதமா நால்வகை வேதமா நால்வகை வேதமா வேகமா விவேகமா வேகமா வேகமா வேகம் என்பது நால்வகை வேதம் வேதம் என்பது நால்வகை வேதம் வேதங்கள் பூமிக்குள் சப்தங்களாய் வேதங்கள் பூமிக்குள் சப்தங்களாய் சப்த ரிஷிகளின் செவிகளுக்குள் கடல் புகம்பை காற்றாய் அதிவேகத்துடன் கடல் புகம்ப காற்றாய் அதிவேகத்துடன் அதிக வேகத்துடன் சப்த ரிஷிகளின் செவிகளுக்குள் சப்த ரிஷிகளின் செவிகளுக்குள் சப்தமிட்டு முத்தமிட்டு முத்தமிட்டு சரணாலயமாகினவே சரணாலயமாகின ஆகின ஆகினவே வேதங்களின் சரணாலயம் சப்த ரிஷிகளின் செவிகளே சப்த ரிஷிகளின் செவிகளே வேதமா தெய்வீக நாதமா தெய்வீக நாதமா நால்வகை வேதமா சப்த ரிஷிகளின் சங்கமம் ஆத்ம சங்கமம் உருவ நிலைகளின் இயக்கமே உருவ நிலைகளின் இயக்கமே வானில் வடதிசையின் மயக்கமே வானில் வடதிசையின் மயக்கமே சப்த ரிஷிகளும் வானில் வடதிசை வானில் சக்கரவர்த்திகள் அரியணையில் ஞான சக்கரவர்த்திகள் அரியணையில் ஆன்மீக உயர்நிலை அறிவணையில் ஆன்மீக உயர்நிலை அரியணையில் அமரவில்லை அமரவில்லை அமரவில்லையே வசிஷ்ட மகரிஷியை வரவழைத்து வடவாணி நிலைக்கு வரவழைத்து ஞான சக்கரவர்த்திகள் அரியணையில் அனைவரும் அமர்ந்திடவே சப்த ரிஷிகள் அனைவரும் அமர்ந்திடவே வசிஷ்ட மகரிஷியின் தவசக்தி நிலை வழி சென்றிட முயன்றாரே முயன்றாரே முயலின் வேகம் அதிலே நிறைந்துள்ளது முயலின் வேகம் அதிலே நிறைந்துள்ளது விவேகம் முயலில் மறைந்துள்ளது விவேகம் முயலில் மறைந்துள்ளது வேகம்தான் முயலில் நிறைந்துள்ளது உடல் வேகம்தான் முயலில் நிறைந்துள்ளது வேதமா தெய்வீக நாதமா தெய்வீக நாதமா நால்வகை வேதமா முயலும் ஆமையும் கதை அறிவோம் முயலும் ஆமையும் கதை அறிவோம் முயல் என்பது உடல் வேக நிலை முயல் என்பது உடல் வேக நிலை ஆமை என்பது உயிர் மனத்தேக நிலை ஆமை என்பது உயிர் மனத்தேக நிலை முயலின் வேகம் நான்கு கால்களிலே முயலின் வேகம் நான்கு கால்களிலே உயர் வேதம் நான்கும் ஆமையின் வேகம் உயர் வேதம் நான்கும் ஆமையின் வேகம் கால்களை உடலுக்குள் இணைக்கும் நிலை பிணைக்கும் நிலை கால்களை உடலுக்குள் இணைக்கும் நிலை பிணைக்கும் நிலை தலைகால் தெரியாமல் ஆடும் நடன நிலை ஆதிசிவனின் நடன நிலை விதிவியாதிகளை மாற்றிவிடும் விதிவியாதிகளை மாற்றிவிடும் ஆமை ஞானத்தில் நம்மை ஏற்றிவிடும் ஆமை ஞானத்தில் நம்மை ஏற்றிவிடும் வேதங்கள் மறைத்து தரும் மாயக்கலை
வேதங்கள் மறைத்து தரும் மாயக்கலை, சிவசக்தி மாயக்கலை, சிவசக்தி மாயக்கலை, மகாவிஷ்ணுவின் விஷ்ணு மாயக்கலை, மகாவிஷ்ணுவின் விஷ்ணு மாயக்கலை. வேதமா தெய்வீகநாதமா, தெய்வீகநாதமா, நால்வகை வேதமா, பசுவின் நான்கு கால்களின் நிலையமும், பசுவின் நான்கு கால்களின் நிலை மையத்திலே நான்கு பால்மடி காம்புகள் அமிர்தம் தரும், பால் அமிர்தம் தரும், பசுவின் உடலுக்குள் தெய்வங்கள், பசுவின் உடலுக்குள் தெய்வங்கள் மறைந்து வாழ்கின்றன, நிறைந்து வாழ்கின்றன. விசநாகம் பசுவின் கால்களுக்குள், விசநாகம் பசுவின் கால்களுக்குள் ஊர்ந்து சென்றார், ஊர்ந்து சென்றார். சர்வ தெய்வங்களும் விஷம் கொண்டு, சர்வ தெய்வங்களும் விஷம் கொண்டு பசுவின் தேகம் அது மரணம் செல்லும், பசுவின் தேகம் அது மரணம் செல்லும். சரணம் 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 என்றே, சரணம் 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 என்றே சர்வ தெய்வ நிலைகளை கும்பிட்டு, சர்வ தெய்வ நிலைகளை கும்பிட்டு சரணம் கொண்டு, சரணாகதி நிலை கொண்டு சரண கோஷமிட்டு, சரண கோஷமிட்டு வாழ்ந்தாலும் 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 மரணத்தில் மானிடர் வீழ்கின்றோ, உடல் மரணத்தில் மானிடர் வீழ்கின்றோம், வீழ்கின்றோம். வேதமா தெய்வீகநாதமா, தெய்வீகநாதமா, நால்வகை வேதமாம், வேதமாம் தெய்வீகநாதமா, தெய்வீகநாதமா, நால்வகை வேதமா, நால்வகை வேதமா. சரணம் என்பது வாசி சங்கிலி, சரணம் என்பது வாசி சங்கிலி, வாசி சரத்தினை சுவாசிப்பது சிரமம், வாசி சரத்தினை சுவாசிப்பது சிரமம், வாசி சரமம் அமைப்பது ஆசிரமம், வாசி சரமம் அமைப்பது ஆசிரமம். ஆசிரம நிலைகளுக்குள் வசித்த மகரிஷி வாழ்ந்தானே, ஆசிரம நிலைகளுக்குள் வசித்த மகரிஷி வாழ்ந்தானே, காமதேனுவும் கற்பக விருட்சம் கொண்டு, காமதேனுவும் கற்பக விருட்சம் கொண்டு நிறைவாய் ஞான வாழ்க்கை வாழ்ந்தான், வாழ்ந்தான், வாழ்ந்தானே, நிறைவாய் ஞான வாழ்க்கை வாழ்ந்தான், வாழ்ந்தான், வாழ்ந்தானே. வசித்தரின் தவத்தை தலைமை கொண்டு, வசித்தரின் தவத்தை தலைமை கொண்டு சப்த ரிஷிகளும் அரியணை ஏறிட துடித்தார், துடித்தார், துடித்தாரே. வேதமா தெய்வீகநாதமா, தெய்வீகநாதமா, நால்வகை வேதமா, நால்வகை வேதமா. துருவன் என்பது வான் பதவி நிலை, துருவன் என்பது வான் பதவி நிலை, சர்வ உலகமும் சப்த ரிஷிகளும் சொல்லும் நிலை, சர்வ உலகமும் சப்த ரிஷிகளும் சொல்லும் நிலை, துருவ சூரியன சுழலும் நிலையை, துருவ சூரியன சுழலும் நிலையை, உலக நிலையை, துருவ மையத்தில் உலகம் சுழலும் நிலையை தெளிவாய் மந்திரம் எடுத்து சொல்லும், தெளிவாய் மந்திரம் எடுத்து சொல்லும், திருமூல மந்திரம் எடுத்து சொல்லும். திருமூல மகரிஷி துருவ மூலம் கண்டான், திருமூல மகரிஷி துருவ மூலம் கண்டான், துருவ சூரியனிடம் செயல் கொண்டான், துருவ சூரியனிடம் செயல் கொண்டான், துருவ சூரிய கதிரொளியில்
துருவ சூரிய கதிர் ஒளியில் குளித்து குளித்து மகிழ்ந்தான் திருமூலன், குளித்து குளித்து மகிழ்ந்தான். பேரின்ப உலகத்தில் மூழ்காமல், பேரின்ப உலகத்தில் மூழ்காமல், மூழ்காமல் மூழ்கி முத்தெடுத்தான், ஞான முத்தெடுத்தான். திருமந்திர பாடலை கத்தெடுத்தான், திருமந்திர பாடலை கத்தெடுத்தான், உயர் ஞானத்தின் வித்தெடுத்தான், உயர் ஞானத்தின் வித்தெடுத்தான். துருவ சூரிய குடும்பமே வான் உலகம், துருவ சூரிய குடும்பமே வான் உலகம், கண் சிமிட்டும் நட்சத்திர மீன் உலகம், கண் சிமிட்டும் நட்சத்திர மீன் உலகம். கண்டார் மகரிஷி கண்டாரே, பட்டார மகரிஷி கண்டாரே, ஈஸ்வர பட்டார மகரிஷி கண்டாரே. பூமியில் துருவ முத்துக்களை, பூமியில் துருவ முத்துக்களை காட்டினார், காட்டினார், காட்டினாரே. நமக்கும் ஞான துருவ நிலையை ஊட்டினார், ஊட்டினார், ஊட்டினாரே. சப்தங்கள் நிலையில் மாயங்கள் உலகம், சப்தங்கள் நிலையில் மாயங்கள் உலகம், தட்சிணாமூர்த்தியின் மயன் உலகம், சிவமயன் உலகம். சிவன் நடன கால் விரல்களில், சிவன் நடன கால் விரல்களில் கோலமிட்டு கோலமிட்டு பிறக்கின்றது சப்தங்கள், கோலமிட்டு கோலமிட்டு பிறக்கின்றது. ஏழு சுரங்களாய் உலகினை பிணைக்கின்றது, உலக உயிர்களை பிணைக்கின்றது, இணைக்கின்றது. சப்தரிஷிகளின் சங்கமம், சப்தரிஷிகளின் சங்கமம் பூமியில் காசியில் படர்கின்றது, பூமியில் காசியில் படர்கின்றது, தொடர்கின்றது. காசியில் சப்தரிஷிகளாய், காசியில் சப்தரிஷிகளாய் புடவை அணிந்து வசிஷ்டரின் அறிந்த வினிலையறிந்து, வசிஷ்டரின் அறிந்த வினிலையறிந்து மாலை பொழுதினில் வட்டமிட்டு காசி லிங்கத்தை வட்டமிட்டு வழிபட்டு வழிபட்டு சப்தரிஷிகளை, வழிபட்டு வழிபட்டு சப்தரிஷிகளை காசிக்குள் விஸ்வநாதமாய் ஒழிக்க செய்வார், காசிக்குள் விஸ்வநாதமாய் ஒழிக்க சொல்வார், ஒழிக்க செய்வார். பூமி சங்கிலியில் கட்டி வைத்தார் சப்தரிஷிகளை, காசி சங்கிலியில் கட்டி வைத்தார், கட்டி வைத்தார். விஸ்வநாதம் கொண்டு கட்டி வைத்தார், கட்டி வைத்தாரே, கட்டி வைத்தாரே. வேதமா தெய்வீக நாதமா, தெய்வீக நாதமா நால்வகை வேதமா. காசி சங்கிலியில் சப்தரிஷிகள் நிலையே, காசி சங்கிலியில் சப்தரிஷிகள் நிலையே, கங்கை யமுனி ஸ்தூல நிலை, காசி நகர நிலை, கங்கை யமுனி ஸ்தூல நிலை, காசி நகர நிலை. சரஸ்வதி நதியின் சூட்சுமம், சரஸ்வதி நதியின் சூட்சுமம் காசிக்குள்ளே, காசிக்குள்ளே அமர்ந்த நிலை, அமைந்த நிலை. கங்கை என்பது கண்களும் கையும், கங்கை என்பது கண்களும் கையும் இணைந்த நிலை, கங்கை என்பது கண்களும் கையும் இணைந்த நிலையே. யமுனை என்பது திரிசூல மூக்குத்துவார நிலையே, யமுனை என்பது திரிசூல மூக்குத்துவார நிலை. சரஸ்வதி என்பது நாக்கினில் வாக்கு நிலை, சரஸ்வதி என்பது நாக்கினில் வாக்கு நிலை. சப்தரிஷிகளின் நிலையெல்லாம், சப்தரிஷிகளின் நிலையெல்லாம் சிவனின் பஞ்சமுக நிலை, சிவனின் பஞ்சமுக நிலை, சிவனின் பஞ்சபூத நிலை, சிவனின் ஐம்பொன் நிலை, குழந்தைகளின் ஐம்படை தாழி நிலை. வேதமா தெய்வீக நாதமா, தெய்வீக நாதமா
நால்வகை வேதமா, நால்வகை வேதமா.